அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. விஜயா இன்டர்பாம் யூடியூப் சேனலை உங்கள் அன்போடு நான் வைக்கிறேன். நான் உங்களை வினோத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, வேப்பூர் ஆட்டு சந்தை பற்றியும் நம்ம என்ன பார்க்க போகிறோம். இந்த வேப்பூர் ஆட்டு சந்தை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில் வந்து இருக்குங்க. இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை டைமில் வந்து நடைபெறுங்க. இந்த வேப்பூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா வந்து கொடியாடுகள், கன்னியாடுகள், நாட்டு ஆடுகள், நெல்லூர் ஆடுகள், செம்மறி ஆடுகள், அனைத்து வகமான பல ஆடுகள் வந்து நிறையவே வந்து வந்துட்டுருக்கு. இந்த ஆடு கிடாக்கியில் பார்த்தீங்கன்னா வந்து 27,000 பக்கம் வந்து சொல்கிறாங்க. அந்த சின்ன சின்ன குட்டி பெரிய ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 7,000-8,000 பக்கம் வந்து சொல்கிறாங்க. இப்போ வாங்க அவர்கிட்ட வந்து விலை நிலவரம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா, ஆடு விற்கிறீங்களாண்ணா? விற்கிறீங்களா? கெடா எவ்வளோ சொல்கிறீங்க? ஐயா, கெடா ஒரு ரேட் என்ன சொல்கிறீங்க? 27 ரூபா சொல்கிறீங்களா? ரெண்டு பல்லுங்களா? குட்டிங்க ஐயா, குட்டிங்களா என்ன ரேட்டு வரும்? 9 ரூபா வருங்களா? எல்லாம் கொடியாடு தான். கொடியாடுங்களா? எல்லாமே வளர்ப்புக்கான குட்டிங்களா இது? ஓகேங்களா. என்ன ஊர்லேருந்து கொண்டு வரீங்க? எந்த ஊர்லேருந்து கொண்டு வரீங்க? காட்டுமயில். காட்டுமயிலுங்களா? ஓகேங்களா. எவ்வளோ சொன்னது இந்த ஆடு? 17ங்களா? ரெண்டு பல்லு கடா. எத்தனை வருஷத்துக்கு கடாவா இருக்கும் இது? மூணு வருஷம் கூட. ஓகேங்களா. இது பக்ரீத்துக்காக கொடுக்குறீங்களா? அண்ணா, ஆடு விற்கிறீங்களாண்ணா? விற்கிறீங்களா? ஆடும் குட்டி எவ்வளோ சொல்கிறீங்க? 14ங்களா? ரெண்டு கெடா வழியில் போட முடியுங்களா? குட்டிங்களா? ஒரு 2.5 மாசம் குட்டியா இருக்குங்களா? எவ்வளோ சொல்றீங்க குட்டி? 6,000 சொல்றீங்களா? என்ன குட்டிங்கண்ணா இது? கொராவுட் நாட்டு குட்டிங்களா இல்லை தலைச்சேரி குட்டிங்களா? நல்ல பொருள்ண்ணா. என்ன ரேட் இருந்தால் கொடுப்பீங்க? 5 ரூபா இருந்தால் கொடுத்துருவீங்க. ரெண்டு பேர் போடக்கூடியா? ரெண்டு பேர் போடக்கூடிய. ஓகேண்ணா. கொடுக்குற விலை 5,000 ரூபா. சரிண்ணா. ஐயா, குட்டி வைக்கிறீங்களா? குட்டி வைக்கிறீங்களா? விலை எவ்வளோ சொல்றீங்கம்மா? 6,000ங்களா? அக்கா, குட்டி விற்கிறீங்களாக்கா? எவ்வளோக்கா குட்டி சொல்கிறீங்க? ஜோடி 3,000 சொல்கிறீங்களா? நீங்கள் வியாபாரிங்களா இல்லை வீட்டில் வளர்த்து கொண்டு வரீங்களா? வியாபாரிங்களா? இப்போ உங்கள்கிட்ட வந்து 12,000 வாங்கி கொடுப்பீங்களா? ஆட்டுக்குட்டியை வேணா வாங்கி கொடுப்பேன். உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குங்களா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்ல முடியுங்களா? தெரியுதுங்களா? சோ ஓகே. இப்போ நீங்கள் என்ன சந்தைக்கு வரீங்க? நீங்கள் எல்லா சந்தைக்கு வரீங்க. இப்போ சந்தையில் உங்களை பார்த்தா நீங்கள் ஆட்டுக்குட்டி கொடுப்பீங்க. எந்த சைஸில் வேணாலும் கிடைக்குமா உங்கள்கிட்ட? சைஸ் என்ன கிடைக்கும்? அப்போ நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வந்தாலும் எல்லா சந்தையும் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேங்க. இப்போ யாராவது வந்தால் நீங்கள் ஆடு வாங்கி கொடுப்பீங்க? யாராவது வந்து உங்களை கேட்டால் ஆடு வாங்கி கொடுப்பீங்களா? ஓகேங்கக்கா. எவ்வளோ விலைக்கு வாங்கி கொடுப்பீங்க? குட்டியை பொறுத்து வாங்கி கொடுப்பீங்க. சரி ஓகேங்க, நன்றிங்க. யாராவது வந்தால் வாங்கி கொடுங்க. சரிங்கக்கா. தம்பி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரவி.
டிரைவிங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா இல்லை ஆட்டோ வியாபாரம் பண்ணீங்களா? படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க? பத்தாவது படிக்கிறீங்க. பத்தாவது படிச்சுக்கிட்டே ஆட்டோ வியாபாரம் பண்ணுறீங்களா? ஆட்டோக்குட்டி நீங்கள் சொந்தமாக வச்சு வளர்க்குறீங்களா வாங்கி விற்கிறீங்களா? வாங்கி விற்கிற வியாபாரிங்களா? சின்ன வயசுலேயே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா கற்றுக் கொடுத்துருக்காரு. எவ்வளோ லாபம் பார்க்குறீங்க வார வாரம்? தோராயமா ஒரு 500 லாபம் பார்ப்பீங்களா? ஆடு விற்கிறத பொறுத்து வாங்கிப்பீங்க. ஓகே, என்ன விலை சொல்றீங்க? 3000 விலை சொல்றீங்களா? கொடுக்குற விலை என்ன விலை கொடுப்பீங்க? 2500 கேக்குறாங்க. நீங்க வியாபாரி தான், நீங்க ஒவ்வொரு வாரமும் ஆடு கொண்டுறீங்களா இல்ல இந்த வாரம் மட்டும் தானோ? எல்லா வாரமும் வரீங்க. வேப்பூர் மட்டும் வரீங்களா வேற எங்க வரீங்களா? நீங்க என்னென்ன ஒரு சந்தை போறீங்க? துருவம் சந்தை, அப்புறம் வேப்பூர், அடுத்தது உளுந்தூர்பேட்டை. மூணு வாரம் மூணு சந்தைக்கு போயிட்டு இருங்க. ஒவ்வொரு சந்தை என்னென்ன கிழமை நடக்குது? புதன்கிழமை சந்தை நடக்குது. புதன்கிழமை என்ன சந்தை? சனிக்கிழமை துருவம், புதன்கிழமை அன்னைக்கு உளுந்தூர்பேட்டைங்களா? வேப்பூர் வெள்ளிக்கிழமை. உங்களை சந்தைக்கு வந்து பார்த்தா வாங்கலாம். ஓகே ஓகே. இப்போ உங்கள்ட்ட நாட்டு ஆடு மட்டும் தான் கிடைக்குங்களா? சரி, வீட்டில் இன்னும் மூணு ஆடு இருக்கு. மூணு ஆடு இருக்கு. ஓகே ஓகே. ஜோடி ஜோடி 7 ரூபாங்களா? குடுக்கிற விலை ₹6000. 6500 கொடுத்துருங்க. ஜோடி எவ்வளோ பண்ணி சொல்றீங்க? 7 ரூபா சொல்றீங்களா? கொடுக்குற வேலை 6 ரூபா வந்து கொடுத்துருங்க. ரெண்டு பொட்டக்குடியில கடை குட்டிங்களா? ரெண்டு பொட்டக்குட்டி. எத்தனை மாசத்து குட்டியா இருக்கும்? 1 வருஷத்துக்கு கடை குட்டிங்களா? குட்டிங்களா? ஒரு வருஷம் இருக்குங்களா? 1 வருஷத்துக்கு குட்டிங்க. நீங்க ஆடு வியாபாரிங்களா இல்ல ஆடு வாங்கி விக்கிறீங்களா? எல்லாமே செய்வீங்க. உங்க போன் நம்பர் சொல்லுங்க. 96 26 31 31 95. உங்க பேரு? புரியல. ஆசைக்கண்ணா. ஓகே ஓகே. சரி ஓகே, யாராவது கால் பண்ணாங்கன்னா நீங்க ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுப்பீங்களா? ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து அனைத்து விதமான சந்தைகள் வந்து நிறைய வந்து போட்டுட்டு வருங்க. ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, கோழி சந்தைகள் வந்து நம்ம போட்டுட்டு வரோம். ஆட்டு சந்தைன்னு பார்த்தீங்கன்னா வந்து வடலூர் ஆட்டு சந்தை, மீன் சுருட்டி ஆட்டு சந்தை, உளுந்தூர்பேட்டை ஆட்டு சந்தை, ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை, போலூர் ஆட்டு சந்தை, செஞ்சி ஆட்டு சந்தை, புதுக்கோட்டை ஆட்டு சந்தை, மணப்பாறை ஆட்டு சந்தை, நிறைய சந்தைகள் வந்து போட்டுட்டு வருங்க. மாட்டு சந்தைன்னு பார்த்தீங்கன்னா வந்து மதகடிப்பட்டு மாட்டு சந்தை, வடலூர் மாட்டு சந்தை, பொழுகை மாட்டு சந்தை, தேப்பந்தல் மாட்டு சந்தை, தலவாக்குள்ள மாட்டு சந்தை, மணப்பாறை மாட்டு சந்தை, செட்டிதாங்கல் மாட்டு சந்தை, எல்லா சந்தைகளை வந்து தொடர்ந்து வந்து போட்டுட்டு வருங்க. உங்கள் பண்ணை வீடியோக்களை வந்து நம்ம வந்து எடுத்து போடலாம். சரிங்க நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம விஜயா இன்டகர் பாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.